ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் ஐசிபிஎம் இன்டர் காண்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இது எல்லாத்த பத்தியும் நம்ம நிறைய பேசியிருப்போம் அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து நமக்கு இருக்கும் ஆனா எஃப்ஓபிஎஸ் சொல்லக்கூடிய ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பாம்பட்மெண்ட் சிஸ்டம் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசினதில்லை அமெரிக்கா கிட்ட இருந்து இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள குறைஞ்சது நூறு ஏவுகணைகளாச்சும் விண்வெளியில் சீனா சுத்த விடுவாங்க இந்த நூறு ஏவுகணைகளும் நியூக்ளியர் டிப்டு பலிஸ்டிக் மிசைல்ஸா இருக்கும் எந்த நேரம் வேணும்னாலும் இதுக்கு த்ரெட்டை அமெரிக்காவுக்கு கொண்டு வர முடியும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த எஃப்ஓபிஎஸ்னா என்ன எப்படி ஒரு ஏவுகணையில விண்வெளியிலே சுத்த வச்சு அதை நினைக்கக்கூடிய டார்கெட்டின் மேல சீனாவால விழ வைக்க முடியும் இந்த ஒரு கான்செப்டை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் உங்கள் ஆக்கி தம்பு கிருஷ்ணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ முடியிறப்ப இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் வாங்க போகலாம் இன்னைக்கு பேட்டில் ஃபீல்டை பொறுத்த எதிரிகளுக்கு ஏகப்பட்ட இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அணு ஆயுதங்கள் மட்டும்தான் ஆனால் இந்த அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்றதுக்கு இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது லிமிடெட் நம்பர் தான் ஒன்று ஷார்ட் ரேஞ்ச்னா க்ரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி சதத்தோட வேகத்தை விட அதிகமாக இல்ல கம்மியா போகக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ஷார்ட் ரேஞ்ச் டார்கெட்ஸ்க்கு இந்த அணு ஆயுதத்தை டெலிவரி பண்றதுக்கு டெலிவரி பிளாட்ஃபார்மாக இந்த ஏவுகணைகளை நம்மளால் பயன்படுத்த முடியும் இல்ல ரொம்ப தூரம் போயிட்டு அடிக்கணும் நான் இந்தியாவில் இருக்க இருந்து அமெரிக்கா சைடு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டை அடிக்கணும் இல்லை அமெரிக்காவே அடிக்கணும் இல்லை அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்க நம்ம இந்த சைடு ஏஷியாவில் இருக்க ஏதோ ஒரு நாட்டை அடிக்கணும்னா இது ரெண்டும் உலகத்தோட எதிர் எதிர் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் இல்ல இரண்டு பகுதிகள்னு சொல்லலாம் இது அடிக்கணும்னா க்ரூஸ் ஏவுகணைகளை வச்சு அடிக்க முடியாது ஐசிபிஎம்னு ஒரு கான்செப்ட் வரும் அதாவது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை இங்கிலீஷ்ல இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசல்னு சொல்லுவாங்க இதை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் சோ அப்படி இருக்கப்போ இதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது இது ரெண்டு மட்டும்தான் ஆனால் இதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆனது இருக்குது ஒரு ஐசிபிஎம் பண்ண பண்ணுனா அதோட ஹீட் சிக்னேச்சரை லோ எர்த் ஆர்பிட்டில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ செயற்கைக்குள்ளால கண்டுபிடிக்க முடியும் அதோட ஹீட் சிக்னேச்சர் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லா ரேடார் நெட்ஒர்க்ஸ்லயும் அதாவது ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்லயும் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிட முடியும் சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் இல்ல எதிரியை வந்து மொத்தமா அழிக்க போறோன்றப்போ இந்த ஐசிபிஎம் யூஸ்ஃபுல் தான் ஆனா அதை ஏர்லியா டிடெக்ட் பண்ணிட முடியும் இப்ப அதை கவுண்டர் பண்றதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ்லயும் இல்ல அதை தடுக்கிறதுக்கான அந்த ஒரு தடுப்பு திறன் ஏவுகணைகளையும் நிறைய நாடுகள் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கப்போ இந்த ஐசிபிஎம்ஸ்க்கு மாற்று கொண்டு வரணும்னா இப்போதைக்கு கிரௌண்ட் பேஸ்டு லாஞ்சர்ஸ்ல இருந்து ஹைப்பர்சோனிக் ग्लाइड வெஹிக்கிள் செய்யும் இல்ல ஹைப்பர்சோனிக்ஸ் மிசைல்ஸை தாண்டி எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடையாது ஆனா இத தடுக்குறதுக்கு எதிர்காலத்துல தொழில்நுட்பங்களானது வரதுறலாம் இந்த நிலமேல தான் நிறைய நாடுகள் ஒரு புது முயற்சியில இறங்குறாங்க ஏன் விண்வெளியில கொண்டு போயிட்டு ஒரு அணு ஆயுதத்தை வைக்க கூடாது இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான் ரஷ்யா கிட்ட வந்து சோவியத் தெரல ஆர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் வேரியன்ட்ல நிறைய ஏவுகணைகள் இருந்துச்சு இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஏவுகணையை கிரவுண்ட்ல இருந்து லான்ச் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு ராக்கெட்னு சொல்லலாம் இல்ல ஏவுகணைன்னு சொல்லலாம் இல்ல ஒரு பலிஸ்டிக் மிசைல் சொல்லலாம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு உருவம் தான் இந்த ஒரு ஏவுகணை கொடுத்துருப்பாங்க இதுதான் இது எஃப்ஓபிஎஸ் சொல்லுவாங்க இதை லான்ச் பண்ணி முடிச்சுட்டுனா என்ன பண்ணுனா இது லோ எத் ஆர்பிட் இந்த பூமியோட அந்த கீழ்வட்ட பாதையில இது சுத்த ஆரம்பிச்சிடும் எப்படி நம்ம ஒரு ராக்கெட்

ஆன்டி சாட்டிலைட் கில்லர் வெப்பன்ஸ் மூலியமா ஒரு சாட்டிலைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் சுத்தி வரக்கூடிய இந்த ஏவுகணையை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு ஒரு செயற்கை செயற்கைக்கோளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஈஸியான டார்கெட் கிடையாது இப்படி சுத்தி வரக்கூடிய ஒரு மிஷல் இந்த மாதிரி சுத்தி வரக்கூடிய இந்த மிசைலானது அதுக்குன்னு குறுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்துல பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தன்னா இந்த இடத்துக்கு வரப்போ இந்த ஒரு குவாடினேட்ஸ்ல வர்றப்போ நீ உன்னோட வார்கெட்டை அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கமெண்ட் கொடுத்தனா நேரடியாக எந்த பகுதியை நோக்கி போகணுன்றதை அந்த வார்கெட்டுக்கு அந்த ஒரு மிசைல் இன்புட்டை கொடுத்து அதை கீழ் நோக்கி அனுப்ப ஆரம்பிச்சிடும் ஸோ விண்வெளியில் என் நேரமும் ஒரு அணு ஆயுதம் சுற்றிக்கிட்டே இருந்து தேவைப்படுறப்போ இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்ப்போம்ல இந்த பேட்டில் ஃபீல்டு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் ஒரு ஏலியன் ஷிப் வந்துட்டு இருக்கும் அங்கே திடீர்னு ஒரு மிசைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த பூமியை வந்து தாக்குற மாதிரி இதே ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகிறது இந்த ஒரு எஃப்ஓபிஎஸ் சிஸ்டம்ன்றது ஸோ இப்போ இந்த சிஸ்டம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை முதல்ல ஆரம்பிச்சது ரஷ்யா தான் ஆனால் அந்த ஸ்பேஸ் ட்ரீட்டி வந்ததுக்கப்புறமா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த ஒரு இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க

வந்து ஆர்பிட்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்க அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆன்டி சாட்டிலைட் கில்லர் வெப்பன்ஸ் இந்த ஆன்டி சாட்டிலைட் வெப்பன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம கிட்ட கூட சக்தின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ரஷ்ய கிட்ட எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதோட அப்கிரேட் எஸ் ஃபைவ் சொல்லிட்டு இந்த சாட்டிலைட்ஸ் அழிக்கிறதுக்கான அந்த ஒரு தொழில்நுட்பமானது இருக்கு இதை நம்ம அந்த மிசைலுக்கு எதிராக லான்ச் பண்ணலாம் ஆனால் இந்த சாட்டிலைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நெட்ஒர்க்ன்றது அதிகமாக மெனுவர் பண்ணது அதோட பார்த்து சின்னதாக தான் சேஞ்ச் பண்ண முடியும் ஏன்னா அதில் எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ்ன்றது லிமிடெட் நம்பராக தான் இருக்கும் ஆனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளில் அதுக்கான த்ரஸ்ட் பூஸ்டர்ஸ் சொல்லுவாங்க த்ரஸ்டர்ஸ் வேற த்ரஸ்ட் பூஸ்டர்ன்றது மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் இந்த மிசை திரும்புறதுக்காக திரும்ப வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது இப்போ ஆன்டி சாட்டிலைட் வெப்பன் மாதிரி ஏதோ ஒரு வெப்பன் கீழே வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சுனா இந்த மிசைல வானத்தில் வச்சு மெனுவர் பண்ண வைக்கிறதுனால இந்த ஒரு சாட்டிலைட் டெக்னாலஜி கிட்ட இருந்து அந்த ஒரு மிசைலை பாதுகாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது போலார் டைரக்ஷனில் இருந்து அமெரிக்காவை நோக்கி வரதுனால வானத்தில் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேடார் நெட்ஒர்க்னாலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் அமெரிக்கன் பேஸ் நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் ரேடார் நெட்ஒர்க் இருந்தாலும் சரி இதை அவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது போலார் சைட்லேருந்து இப்போ சவுத் போல்லேருந்து இந்த மிசில் அமெரிக்காவை நோக்கி வருதுன்னா ஒரு ஹையர் ஆல்டிடியூடில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கான ரியாக்ஷன் டைம்ன்றது அமெரிக்கா கிட்ட சுத்தமாக இருக்காது

பார்த்துட்டாங்க இதுதான் அவங்களுக்கான அந்த ஒரு வார்னிங் அடிச்சிருக்கு இப்போ அமெரிக்கா இதை எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க இல்லை இதை வந்து ரஷ்யா வந்து பெரிய லிஸ்ட்டில் இவங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ஆக்டிவ் வாக்கெட்ஸ்ன்றது பலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட நூற்றி அறுபது நியூக்ளியர் டிப்டு ஆக்டிவ் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எஸ்எல்பிஎம்ஸும் சப்மரின் லான்ச்சு பலிஸ்டிக் மிசைல்ஸும் அதே அளவு இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஆனால் இப்போ சீனா கிட்ட வெறும் முப்பது மட்டும் தான் இந்த ஏவுகணைகள் ஆக்டிவாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே ரஷ்யாவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்யா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலும் இதே நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏவுகணைகள் தான் வச்சிருப்பாங்க ஆனால் சீனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நூற்றி எண்பது ஏவுகணைகளை தாண்டி வச்சுருப்பாங்கிறது இவங்களோட அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணோன்னா நம்ம கிட்ட இன்டெகிரேட்டட் மிசைல் அண்ட் ஏரியல் த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கோல்டன் டோம் ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பத்தி சொல்லியிருப்பாரு ஒரு இன்டெகிரேட்டட் மிசை ஷீட் கிரியேட் பண்ணி வானத்திலிருந்து வரக்கூடிய டார்கெட்ஸையும் அதாவது விண்வெளியிலிருந்து வரக்கூடிய டார்கெட்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அதோட ஸ்பெக்ஸ் என்ன அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன இதை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் இப்போ வரைக்கும் கிடைக்கப்படல ஆனா சீனாவோட இந்த ஒரு எஃப்ஓபிஎஸ் சிஸ்டம்ன்றது இப்போ அமெரிக்காவை திரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட இல்ல ரஷ்யாவால முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை சீனாவால் இப்போ நடத்தப்பட்டிருக்கு இந்த சீனாக்காரன் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா அவனோட ஆமியை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டுப்பான் அதோட ஒரு சின்ன முன்னேற்பாடு தான் இது நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவுக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை நம்மளால் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளை விட டெக்னாலஜியில் சீனா நிறைய இடங்கள்ல சீனா நிறைய இடங்கள்ல இல்லை முக்காசி டெக்னாலஜியில் அவங்கள தான் பிரியாராக இருக்காங்க நம்ம நம்ம டெக்னாலஜியில் எப்போ நம்ம முன்னேற்றிக்கிறோமோ அமெரிக்காவுக்கு இருக்க பிரச்சனை நம்ம அவங்கள விட ஆயிரத்தெட்டு பிரச்சனை நமக்கு இருக்குது ஏன்னா அமெரிக்கா கிட்டே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது அவங்களே சீனாவோட ஒரு இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா நம்மளாம் இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் இன்றைக்கி அமெரிக்காவை வைக்கக்கூடிய ஏவுகணைகள் நாளைக்கு இந்தியாவை குறிவைக்கும் இல்லை முதல்லேயே நம்மளுக்கு வைக்கும் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அத்தனை டிஃபன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம ஏற்படுத்தி ஆகணும் அதுக்கு நம்ம நாடு தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாகணும் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது சம்மந்தப்பட்ட அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பறிவை கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆரம்பிச்சாதான் தான் அடுத்த ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வருஷத்துலேயாவது சீனாவை நம்மளால் அடிக்க முடியும் அப்படி இல்லையா அவன் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டே போயிட்டு இருப்பான் நம்ம இப்போ இருக்க மாதிரியே தான் இருப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் குறிப்பாக சொல்லணும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது நீங்கள் வந்து சும்மா இப்போ பார்த்தாலும் கேம் விளையாட ஃபோனை கொடுக்குறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் இந்த டிஃபன்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்கல் சைடில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சருக்கு இது கண்டிப்பாக பூஸ் பண்ணும் இது வந்து மற்ற அடிக்ஷன் மாதிரி கிடையாது இது வந்து உண்மையிலேயே அவனோட எப்படி சொல்கிறது அவனோட க்ரியேட்டிவிட்டி இன்னும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அவனோட இந்த எப்படி சொல்றது இன்ட்ரஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும் இந்த மாதிரி ஒரு பேசிக் எஜுகேஷன் இல்லை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஐடியாஸை உங்களுக்கு கிட்ட கொடுங்க அவங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்ல வீக்கெண்ட் டைம்ல இல்லை உங்களோட வெக்கேஷன்ஸ்ல வந்து ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைடைய அவங்க அவங்களுக்காக அட்டாச் பண்ணுங்க வெளியில எங்கேயாச்சும் நிறைய எக்ஸ்போ நடக்கும் இந்த மிரட்டை சம்பந்தப்பட்ட எக்ஸ்போ நிறைய நடக்கும் அங்கே கூட்டு போறது இல்லை இது சம்பந்தப்பட்ட வீடியோஸை உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது இது சம்பந்தப்பட்ட மூவிஸை காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ன்றது மிலிட்டரி சைடில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டிய நம்ம வந்து இப்போ இருக்கற டெக்னாலஜியை வச்சு ரொம்ப நாளைக்கு ஓட்டிட முடியாது ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இதுக்குள்ளே வரணும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால நம்ம சொல்றதெல்லாம் செய்ய முடியும் ஸோ அடுத்த விஷயம் சந்திப்பும் அது வந்து முடிப்படுது உங்களுக்கே